ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வாரிசு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன்கள் எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200லேருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290லேருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8லேருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்த நாளும் நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு
அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உன அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபியிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரும்போதுல அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுல விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம்.
இதோட மியூசிக் வந்து தமன், இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து ஒரு ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க 2 மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து
சேர்மேன் பதவியில் இருந்து சேர்மேன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும் உச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ண முடிச்ச கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபுல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க.
அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்த நாளை நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே
ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கப்பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிடுறாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து ஒரு ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும்
அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போது ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட
தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன்கள் எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாள ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கப்பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போச்சுல ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம்
அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரம்பட்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200-280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290-310 கோடி வசூல் பண்ணியிருக்கு.
இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8-10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th stage கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அன்னை ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு 2 பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சுல ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்டருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க 2 மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட
ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாள்கிறாரு. அப்போ ஒரு ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கப்பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கப்பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளை நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு.
அதுக்கு பிறகும் அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியில் இருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிகிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா
இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க, சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிடுறாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபுல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில்
அவங்க அக்காவோட திருமணத்துல விஜய்யை முதல்ல சந்திக்கும் போச்சுலேயே விஜய் மேல அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சுல ஜேபி வந்து, அப்புறம் அந்த ஸ்மிதா, அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய், அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகும் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகும் சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகும் அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி, அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியில் இருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சும் யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய், அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி, அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிகிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன், அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு.
அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு 2 பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துங்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க 2 மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரும்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும் வச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ண முடிச்சா கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக
ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8-10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்த நாளை ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கப்பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு 2 பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சுல ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க 2 மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரும்போதுல அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுல விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கப்பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்பிறகு ஜெய் வந்து
அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட
வந்து உறவு வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து ஒரு ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்டருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியில் இருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்தியிருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில்
கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கப்பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு 2 பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்பிறகு
அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோடவன அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபியிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியில் இருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம்.
இதோட மியூசிக் வந்து தமன், இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290 to 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 பிறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8-10 உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65 பிறந்த நாளும் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பவத்துக்கு பிறகு 2 காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க 2 பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து
சேர்மன் பதவியில் இருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும் உச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க.
அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்த நாளை ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றே கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சுருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கப்பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துங்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரும்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கப்பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போது ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கப்பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே
ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கப்பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனாம், சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200ல் இருந்து 280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290ல் இருந்து 310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8ல் இருந்து 10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th ஸ்டேஜ் கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்த நாளை ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து ஒரு ஃபைனான்சியர் முகேஷ்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து
எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சுல ஜேபி வந்து அப்புறம் இந்த ஸ்மிதா அப்புறம் இந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் இந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உன அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்டருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வராரு. அப்போ வரம்பச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிகிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட
தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்பிறகு இவர் வந்து அவங்க அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200-280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290-310 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8-10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th stage கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளை நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கப்பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணே ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கப்பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கப்பிறகு அந்த அஜய் வந்து ஒரு ஃபைனான்சியர் முகேஷ்ட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பெற்றிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கப்பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு 2 பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்டருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கப்புறம்
அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க ரெண்டு மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெயும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமல் பிடிக்கிறாங்க. அதனால் ஜெயும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியிலிருந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு, கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாளுறாரு. அப்போ ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கு பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோடீஸ்வரரோட பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட தொழிலை வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதனால் அவரோட அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே போன டைம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி இருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து திரும்ப அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் ஒரு சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறாங்க வீட்டை விட்டு. அதுக்கு பிறகு இவர் வந்து அவருக்கு பிடிக்காத அந்த தொழிலை வந்து திரும்ப செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வம்சி ஃபைடி ஃபொல்லி. இதோட நடிகர்கள் வந்து விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம். இதோட மியூசிக் வந்து தமன். இதோட எடிட்டர் வந்து பிரவீன். இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200-280 கோடி வரைக்கும். இந்த படத்தோட தியேட்டர் வசூல் வந்து 290-310 கோடி வசூல் பண்ணியிருக்கு.
இது வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பிரபல கோடீஸ்வரர் தான் ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவரோட இளைய பையன்தான் விஜய். அவர் வந்து அவரோட அப்பாவோட பிஸ்னஸில் செய்கிறதுக்கு அவர் வந்து மறுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பாவால் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவர் அதுக்கு பதிலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறகு திரும்ப வர்றதுக்கு வராரு. அப்போ அந்த ராஜேந்திரன் வந்து 8-10 மாதம்தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அவருக்கு வந்து 4th stage கணைய புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட 2 மூத்த பையன்களும் யார் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவர் வந்து தன்னோட 65வது பிறந்தநாளும் ஒரு நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து அவரோட இளைய பையன் விஜயை வந்து அவரோட அம்மா சுதாவை சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் அவரோட அப்பா ராஜேந்திரன் வந்து அவரோட பையன் மேலே பாசமாக தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரே குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவரோட அண்ணன் ஜெய் வந்து அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை வந்து ஏமாத்துறாரு. அதுக்கு பிறகு அவரோட மக அந்த ரியாவையும் அவகிட்ட பாசமாக இல்லாமல் அவர் வந்து விலகி போகிறாரு அவரோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கு பிறகு அவர் வந்து வேற ஒரு லேடி கூட வந்து உறவு வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த அஜய் வந்து அவர் ஃபைனான்சியர் முகேஷ்கிட்ட வந்து 550 கோடிக்கு வந்து கடன் பட்டிருக்காரு. அப்போ அந்த கடன்கிற ஒரு இதில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. அப்போ அந்த அஜய் வந்து முகேஷ்க்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரோட நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தை எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு போட்டியாக இருக்கிற அந்த ஜெயபிரகாஷ்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 சகோதரர்களும் பேசாமல் இருக்காங்க 2 பேருமே. அப்போ அவங்க அப்பாவோட வாரிசை வந்து ஒருத்தர் வந்து நாச வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கடையில் ஆர்த்தி வந்து அவங்க தங்கச்சி திவ்யாவை விஜய் வந்து சந்திக்கிறாரு. அப்போ அவரோட தங்கச்சி திருமணத்தில் அவங்க அக்காவோட திருமணத்தில் விஜயை முதல்ல சந்திக்கும் போச்சுலே விஜய் மேலே அவங்களுக்கு காதல் கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சம்பத்துக்கு பிறகு 2 பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கும் போச்சில் ஜேபி வந்து அப்புறம் அந்த ஸ்மிதா அப்புறம் அந்த முகேஷ் இவங்க எல்லாரும் அந்த ஜெய் அப்புறம் அந்த அஜயோட என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க முழு குடும்பத்துக்குமே அந்த சந்தோஷத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்புறம் ஆர்த்தி வந்து அந்த ஜெய் ஸ்மிதாவோட உடனே அந்த உறவை பற்றி அறிஞ்சதும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அஜயோட அந்த துரோகத்தால் ஜேபிகிட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இழக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த சாம்ராஜ்யம் வந்து நடத்துறதுக்கு அவங்க 2 மூத்த பையன்களையும் நம்ப முடியாது அப்படிங்கிறத ராஜேந்திரன் வந்து உணர்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து விஜய்கிட்ட வந்து வாராரு. அப்போ வரம்போச்சில் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், உங்கள் அப்பாவால் உயிர் வாழ முடியாது, 8 மாதம் போல தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு சரி அப்படின்ட்டு அவர் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து விஜய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க அண்ணன் ஜெய்யும் அஜயும் விஜய் மேலே ரொம்ப பொறாமை பிடிக்கிறாங்க. அதனால் ஜெய்யும் அஜயும் அந்த பொறாமையால் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த ஜேபி அப்புறம் அந்த முகேஷ்கிட்ட வந்து ஒன்றா இருக்காங்க. இருந்து அந்த விஜயை வந்து சேர்மன் பதவியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வழிவகுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போச்சில் விஜய் வந்து எல்லா தடைகளையுமே கடக்கிறாரு. கடந்து அந்த சேர்மன் பதவியையும் பெறுறாரு. அதுக்கு பிறகு விஜய் வந்து ஒவ்வொரு தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்களோட
ஃபேமிலி அந்த வியாபாரத்தை வந்து நல்லா நேர்த்தியாக கையாள்கிறாரு. அப்போ ஒரு ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட வந்து ரியா வந்து மாட்டிடுறா. அப்போ விஜய் வந்து அந்த கடத்தல் கும்பலில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு யார் கடத்திருக்கா அப்படின்னு செக் பண்ண முடிச்ச கடைசியில் அவர் வந்து அந்த ரியாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்பிறகு ஜெய் வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்றாரு. உணர்ந்து அதுக்கப்பிறகு விஜய் அப்புறம் விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அந்த ஆர்த்தி அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அந்த ஆர்த்தியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்பிறகு விஜயும் ஜெயும் சேர்ந்து அவங்களோட நிறுவனத்தில் உள்ள அந்த பங்குகள் எல்லாத்தையுமே ஜேபிக்கு வந்து விற்கிறத அஜயை வந்து தடுக்கிறாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ஜேபி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அதுக்கப்பிறகு அவங்க அண்ணனும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்பிறகு அவங்க அண்ணன் பண்ண தவறு எல்லாத்தையுமே உணர்றாரு. அதுக்கப்பிறகு ராஜேந்திரன் அப்புறம் சுதா இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்பிறகு இப்போ மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் வந்து இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த மூணு அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்கு பண்ணுறாங்க. செஞ்சுட்டு அவரோட அந்த அஸ்தியை வந்து வாரணாசியில் கரைக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ். மீண்டும் உங்களை மற்றொரு ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.